சென்ட் மார்க்ஸ் மினிஸ்ட்ரீஸ் கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, அருமையான இந்த மாலை நேரத்திலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம். சென்ட் மார்க்ஸ் மினிஸ்ட்ரியின் சார்பாக நீங்கள் எங்களுக்கு கொடுத்து வருகிற ஜெப உதவிக்காக, எங்களுக்கு ஆறுதல் கொடுக்கிற அநேக காரியங்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ணுகிறதற்காக ஜெப உதவி செய்கிறபடியினாலே நாங்கள் அதிகமாக நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். நாங்கள் யாரிடத்திலுமே நாங்கள் காணிக்கை கேட்பது கிடையாது. ஆண்டவர் எங்களை அபரிதமாக ஆசீர்வதித்திருக்கிறார். எனவே நீங்கள் இந்த தொடர்ந்து நீங்கள் மினிஸ்ட்ரி நீங்கள் சப்போர்ட் பண்ணும்படியாக, இதை அநேக பேர் இதை கேட்கும்படியாக, நீங்கள் சொல்லும்படியாக நான் கேட்டுக்கொள்கிறேன். என்னென்னு கேட்டால், என்னுடைய மனைவியாக மிஸ்ஸஸ் ரேணுகா ஜேக்கப் அவர்களும் நானும் குடும்பமாக சேர்ந்து ஒரு சில குழுவினர் இருக்கிறார்கள், அவரோடு சேர்ந்து நாங்கள் சென்ட் மார்க்ஸ் மினிஸ்டர் செய்கிறபடியினாலே நிஜமாகவே இதனுடைய புகழ் ஆண்டவருக்கே மகிமை உண்டாகும்படியாக நாங்கள் செய்கிறோம். நிஜமாகவே இந்த ஊழியங்கள் இன்னும் அதிகமாக பலப்படும்படியாக, ஆசீர்வதிக்கப்படும்படியாக, பெருகும்படியாக, பழுகும்படியாக தேவன் தாமே உங்களையும் எங்களையும் ஆஸ்வதிப்பதாக தொடர்ந்து நீங்கள் எங்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று நாங்கள் அன்போடு தாழ்மையோடு நான் கேட்டுக்கொள்கிறோம். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே, அருமையான இந்த மாலை நேரத்திலே நான் எடுத்துக்கொண்ட ஒரு வசனத்தின் மூலமாக நான் பேச வேண்டும் என்று விரும்புகிறேன். எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 14:14 ரெண்டு வசனத்தை வைத்து மூன்று நபர்களை குறித்து நான் ஒரு திட்டவட்டமாக சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன். அந்த மூன்று நபர்களுடைய குணாதிசயங்கள், அவர் எப்படி ஆண்டவருக்காக ஜீவித்தார் என்று சொல்லி ஒவ்வொருவருக்கும் இரண்டு இரண்டு குறிப்புகளை வைத்து நாங்கள் மிக சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன். நிஜமாகவே வேத புத்தகத்தை எடுத்துக்கொண்டு நீங்கள் டிவி முன்னாலே இருக்கிறபடியாலே தேவனுடைய நாம மகிமைப்படுவதாக. கேட்டால், நாம் இருக்கிற நாட்களிலே ஆண்டவருடைய வருகை அதிசீக்கிரமா இருக்கிறது. பிரியமானவர்களே, கொள்ளை நோய்கள் நம்மை மிரட்டுகிறபடியாலே, நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிறபடியாலே, பாருங்கள், ஒவ்வொரு வீட்டுக்கு பகுதியிலும் அநேக இடங்களிலே விதமான கொள்ளை நோய் இருக்கிறபடியினாலே நம்ம ஒருவரை கலங்கடிக்கப்பட்டவர்களாய் நாம் காணப்படலாம். ஆண்டவரே, ஆனாலும் ஆண்டவர் ஒரு கோல் துளிக்கிறது போல, எப்படி ஒரு கோலை கொண்டு ஒரு துளிரை பறித்து அந்த மேய்ப்பன் ஆடுகளுக்கு கொடுக்கிறது போல, உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு கோல் துளிர்க்க முடியாத ஆண்டவர் நமக்காக வைத்திருக்கிறார். கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. நான் வாசிக்கும் முடியாத தெரிந்துகொள்ளப்பட்ட ஒரு வேத வசனம் எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 14:14 வாசிக்க சொல்கிறேன், கேளுங்கள். நோவா, தானியேல், யோபு ஆகிய இம்மூன்று புருஷரும் அதன் நடுவில் இருந்தாலும் அவர்கள் தங்கள் நீதியினால் தங்கள் ஆத்துமாக்களை மாத்திரம் தப்புவிப்பார்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, நோவா ஆதியாமத்திலே 6 நோவாவை பொறுத்து வாழ்க்கை வரலாறு குறித்து சொல்லப்படுகிறது. தானியேல் தீர்க்கதரிசி புஸ்தகம் பின்னாலே நாம் வாசிக்கிறோம். சங்கீதத்துக்கு பிறகு நாம் வாசிக்கிறோம். சங்கீதத்துக்கு முன்பதாக யோபுவை குறித்து நாம் பார்க்கிறோம். ஆனால் வேத வசனங்கள் எப்படி சொல்லப்படுகிறது கேட்டால், முதலாவதாக நோவாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, பிறகு தானியேல் குறித்து சொல்லப்பட்டுகிறது, மீண்டும் ஒரு முறையாக பின்னாலே முன்னாலே சென்று யோபுவை குறித்து சொல்லப்பட்டுகிறது. பிரியமானவர்களே, இந்த மூன்று நபர்களும் இந்த மூன்று தேவ தாசர்களும் தங்கள் வாழ்க்கையிலே தங்கள் ஆத்மாவுக்களை மாத்திரம் தப்பி வைப்பார்கள் என்று சொல்லி போடப்பட்டுகிறது. முதலாவது அந்த மூன்று பேரும் யார்? அவர்கள் புருஷர்கள் என்று சொல்லி போடப்பட்டுகிறது. ஒருவேளை நீங்கள் உலக பிரகாரமாக ஆண்களை மாத்திரம் நீங்கள் நினைக்கலாம், ஆனால் அப்படி இல்லை. ஆண்டவருக்கு பிரியமா இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் நீங்கள் புருஷராய் இருங்கள், நீங்கள் சீஷராய் இருங்கள், நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று சொல்லி, நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம் என்று சொல்லி இந்த வேதவசனம் அங்கங்கு சொல்லுகிறது நான் பார்க்கிறோம். நீங்களும் நானும் ஒரு விசுவாசிகர், சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்ட அனைவரும் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்பதிலே சந்தேகமே கிடையாது. கர்த்தருக்கே மகிமை உண்டாத ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டபடியினாலே, இன்று நாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறபடினாலே, தேவன் நமக்கு அவர் நம்முடைய தேவனாய் கடவுளாய் இருக்கிறபடினாலே நாம் கொடுத்து வைத்தவர்கள். வி ஆர் வெரி ஸ்பெஷல் பீப்புள் ஆன் திஸ் ஏர்த். பிரியமானவர்களே, அதுதான் மிக முக்கியமான ஒரு காரியம். இந்த மூன்று பேரை சொல்லப்பட்டு அவர்கள் தங்கள் நீதியினால் தங்கள் ஆத்துமாக்களை மாத்திரம் தப்பு வைப்பார்கள். ஒரு மனுஷன் ஆவி ஆத்மா சரீரத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஒருவேளை அவன் மரித்து விட்டால் அவருடைய சரீரத்தை அடக்கம் பண்ணுகிறார்கள். அவனுடைய ஆவியும் ஆத்மாவும் பரலோகத்தில் செல்கிறதை நாம் பார்க்கிறோம். அவர் ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் என்று சொல்லி அநேக மெசேஜஸ் நாம் கொடுக்கிறோம், அநேக ஆறுதல வார்த்தைகளை சொல்கிறோம், வேதவசூலில் நாம் செபிக்கிறோம், அநேக காரியங்களை சமாதானத்துக்காக நாம் செய்கிறோம். ஆனால் இந்த இடத்துல பார்க்கும்பொழுது இந்த மூன்று பேரும் தங்கள் ஆத்மாக்களை மாத்திரம் அவர்கள் தப்பு வைப்பார்கள் என்று சொல்லி வேதவசூல் போடப்பட்டுகிறது. முதலாவதாக நாம் நோவா
நோவாவை குறித்து ஒரு சில வசனங்களை வாசிக்க வேண்டும் என்று சொல்கிறேன் பிரியமானவர்களே. என்னென்னு கேட்டால் நாங்கள் ஏற்கனவே சொன்ன விதமாக நோவா ஒரு பெரிய ஒரு பேழையை செய்து கொப்பேர் மரத்தில் ஒரு பேழையை செய்து அதில் நோவாவும் மனைவியும் அவருடைய பிள்ளைகளாகிய சேம் காம் யாபேத் என்ற மூன்று மகன்களும் அவருடைய மனைவிமார்களும் ஆக மொத்தம் அவர்கள் எட்டு பேருமாக அந்த பேழைக்குள்ள பிரவேசித்து ஆண்டவர் அவர்களை காப்பாற்றினார் போஷித்தார் என்று சொல்லி இரண்டு இரண்டு ஒருவர் ஜோடு உள்ள ஒருவர் எல்லா மிருகங்களையும் ஆண்டவர் உள்ளே அழைத்து கொண்டு சென்றார். அந்த பேழைக்குள்ளாக வைத்து அவளை போஷித்து 40 நாட்கள் இரவும் பகலுமாக மழை பெய்ததாக நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். ஆனால் நான் சொல்ல வேண்டிய காரியம் ஒருவேளை அநேக மாதங்களுக்கு முன்பதாக நோவா குறித்து நான் பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன் என்று கேட்டால் நாங்கள் நோவாவுடைய பேழையை குறித்து நாங்கள் அமெரிக்க ஐக்கிய நாட்டிலே கடந்த வருடத்தில் நானும் என்னுடைய மனைவியுமாக சென்றிருந்த பொழுது அந்த இடத்திலே நிஜமாகவே அந்த பேழை இருந்த அதே சைஸ் அதே நீளம் அகலம் உயர முழமை கொண்ட அதே ஒரு ஒரு பேழை அவர்கள் செய்திருக்கிறார்கள். அந்த நாட்டு மக்கள் அதை உலகம் முழுதுமாக வந்து பார்க்கிற அநேக விசிட்டர்ஸ் உண்டு. அதில் நாங்களும் ஒரு குறித்த நாளிலே எங்களை ஒருவர் கூட்டிக் கொண்டு போனபடினால் நாங்கள் செய்திருக்க முடியாது, எங்களுக்கு அந்தளவு திராணி இல்லை. ஆனால் எங்களை ஒரு குடும்பம் கூட்டிக் கொண்டு போனபடினாலே நாங்கள் அந்த குடும்பத்துக்கு நன்றி செலுத்துகிறோம். அவர்கள் எங்களை கூட்டிக் கொண்டு போனபடினாலே நாங்கள் நோவா வாழ்ந்த காலத்திலே அந்த பேழை எப்படி இருந்ததோ உள்ளுக்குள்ளாக எப்படி எப்படி அந்த அறையிலே அந்த மிருகங்கள் அடைக்கப்பட்டதோ அதே விதமாக செய்யப்பட்ட சேம் டிட்டோ அதே மாதிரி செய்த விதமாக அந்த பேழையை நாங்கள் பார்க்க சென்றோம். அந்த பேழைக்கு ஆண்டவர்கள் நாம மகிமை உண்டாவதாக. இந்த இடத்துல பார்க்கும்போது என்ன பார்க்கிறோம் என்று கேட்டால் ஆதியாகம புஸ்தகம் 6 அதிகாரத்திலே 9வது வசனத்தை நாம் பார்க்கும்பொழுது ஏன் நோவா தன் ஆத்மாவை தப்புவிக்கிறார், ஏன் ஆண்டவர் அவரை புருஷர் என்று அழைக்கிறார், ஏன் அவர்கள் அந்த மூன்று பேர்களே முதலாவதாக யோவான் பெயர் வாங்குகிறார் என்று சொல்லி நான் பார்க்கும்பொழுது ஆதியாகமம் புஸ்தகம் 6வது அதிகாரத்திலே என்ன வாசகர் 9வது வசனத்தை வாசக சொல்கிறேன் கேளுங்கள். நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். நோவா தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். பிரியமானவர்களே அந்த நாட்களிலே காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நோவா எப்படி இருந்தானா, அவன் நீதிமான உத்தமனாய் இருந்தான். முதலாவது அவன் நீதிமானாய் இருந்தான் என்று சொல்லி வேதவசம் கற்றுக் கொடுக்கிறது. இந்த நாட்களிலே பார்க்கும் பொழுது அநேக ஊடகங்களை பார்க்கும் பொழுது அநேக நாம் கண்கூடாக பார்க்கும் பொழுது உடலை நாம் செய்திகளை நாம் கேட்கும் பொழுது அது வாசிக்கும் பொழுது நாம் நீதியை நாம் நிலைநாட்டுகிறதை பார்க்கிறோமா? இங்கே எந்த இடத்துலயாவது உலகம் முழுதுமாக நீதி இருக்கிறதா? இல்லை. ஆனால் ஒரு மனுஷன் நீதிமான் என்று சொல்லி அவன் அழைக்கப்படுகிறான். ஆண்டவர் நோவாவின் மூலமாக பெரிய ஒரு ஜலப்பிரபாலகத்தை அந்த இடத்துல அந்த காலத்திலே கொண்டு என்கிட்ட மக்கள் கீழ்ப்படியவில்லை, பூமி சீர்கிட்டதா இருந்தது என்று சொல்லி வேதவசனமக்கு கற்றுக் கொடுக்கிறது. வேதவசில போடப்பட்டுகிறது. நோவாவின் காலத்தில் நோவா அவன் ஒரு நீதிமானா இருந்தபடினாலே தான் தங்கள் ஆத்துமாக்களை மாத்திரம் அவன் தப்பு வைக்கிற அந்த லிஸ்டிலே முதலாவதாக நோவா இருக்கிறது நான் பார்க்கிறோம். பிரியமானவர்களே மிக முக்கியமான ஒரு காரியம் ஆண்டவர் நோவாவை பார்த்து சொல்கிறார். அந்த நாட்களில் இருந்த மக்களுக்குள்ளே நோவா அவன் நீதிமானா இருந்தான் என்று சொல்லி வேதவாசி நமக்கு கற்றுக் கொடுக்கிறதை பார்க்கிறோம். இதிலிருந்து நாம் என்ன தெரிந்து கொள்கிறோம் என்று கேட்டால் நீங்கள் மாத்திரமல்ல நானும் கூட எங்கள் குடும்பத்தாரும் கூட உலகத்திலே வாழ்கிற விசுவாசி என்று சொல்லுகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்களாயிருந்தார் பெண்களாயிருந்தார் அவருடைய பிள்ளைகளாக அழைக்கப்படுகிற ஒவ்வொருவரும் நீதிமான்களாக இருக்கும்படியாக தேவன் எதிர்பார்க்கிறார். எனவே தான் நம் ஆத்துமாக்களை நாம் தப்புவித்துக் கொள்ள முடியும், இல்லாவிட்டால் முடியாது. பிரியமானவர்கள் இது முக்கியமான ஒரு காரியம். ஆண்டவர் நம்மை பார்த்த ஒரு ஜப புருஷர் என்று சொல்லி சொல்ல முடியாது. என்ன கேட்டால் காலம் கெட்டு போய் கொண்டிருக்கிறது, காலம் நரகத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்க அநேக வாலிபர்கள் நரகத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த நாட்களிலே நீங்கள் நான் பெற்றுக்கொள்ள வேண்டிய ஒரே ஒரு காரியம் நீதிமான் என்று சொல்லி பெயரை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அடுத்ததாக நாம் வாசிக்கிறோம் என்ன வாசிக்கிறோம் என்று கேட்டால் அதே நீதி ஆதியாகமம் புஸ்தகம் 7வது அதிகாரத்திலே முதல் வசனத்தை வாசிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். வாசிக்க சொல்ல முடியாது கேட்கிறேன் கேளுங்கள். கர்த்தர் நோவாவை நோக்கி இந்த சந்ததியில் எனக்கு முன்பாக நீதிமானாக கண்டேன். ஆண்டவர் அவனை குறித்து சாட்சி கொடுக்கிறார். நாம் உள்ள உலக பிரகாரம் அநேக பேர் ஆண்டவரை குறித்து சாட்சி கொடுக்கலாம். ஆண்டவரின் வாழ்க்கையிலே இந்த நல்காரியத்தை செய்தார்,
இவ்விதமான சாட்சியை கொடுத்தார், இவ்விதமான ஒரு அற்புத மடையாளங்களை செய்தார், இவ்விதமான ஆசீர்வாதங்களை கொடுத்தார் சொல்லி நாம் அநேக சாட்சிகளை ஆண்டவரை குறித்து ஆண்டவர் என் வாழ்க்கையில செய்தார் சொல்லி நாம் சொல்லலாம் மற்றவரிடத்திலே டெலிவிஷன்லயோ மற்ற பகிர்ந்து கொள்ளுகிற இடத்திலேயோ. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம், கர்த்தர் நோவாவை நோக்கி இந்த சந்ததியில் உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாக நான் கண்டேன். ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாக கண்ட உலகத்தில் உள்ள அவ்வளவு மக்களை நான் பார்த்தேன், நீதிமானாக நான் ஒருவரையும் நான் காணவில்லை நோவா, ஆனால் நீ மட்டும் எனக்கு முன்பாக நீதிமானாக காணப்பட்டாய். இவ்வளவு ஒரு பெரிய காரியம் நோவாவுடைய வாழ்க்கையிலே. அந்த பேழையை நானும் என் மனைவியை நாங்கள் அமெரிக்க ஐக்கிய நாட்டில் பார்க்கும் பொழுது என் உடம்பெல்லாம் சிலித்து விட்டது. பெரிய மாணவர்களே, அவ்வளோ பெரிய இயக்கிற இடத்திலே பைபிள் சொன்ன விதமாக அதே அளவிலே அந்த நாட்டு மக்கள் ஒரு பெரிய பேழையை உருவாக்கியிருக்கிறார்கள். அதை பார்க்க ஒவ்வொரு நாளும் லட்சக்கணக்கான மக்கள் வருகிறார்கள். அது ஒரு இவ்வளோ பெரிய ஒரு சாக்கியம் தெரியுமா? அதை பார்க்கும்பொழுது ஒருவேளை இந்த செய்தியில் கூட உங்களுக்கு அதை காண்பிக்க சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன். பெரிய மாணவர்களே, ஆண்டவர் சொல்லுகிறார் நோவாவை நோக்கி, இந்த ஜனங்களுக்குள்ளே உனக்கு முன்பாக எனக்கு முன்பாக நீ நீதிமானாக எண்ணப்பட்டாய், நீதிமானாக நீ காணப்பட்டாய். மிக முக்கியமான ஒரு காரியம், நீ எனக்கு முன்பாக நீதிமானாக நான் உன்னை கண்டேன். என்னை பார்த்து ஆண்டவர் சொல்லுவாரா? ஒருவேளை அநேக நேரங்களிலே நீதிமானாக நான் இருந்தாலும் சில நேரங்களில் நான் தவறி போகிறேன். அது மனுஷனுடைய இயல்பு. ஜென்ம சுவாசம் உள்ள மனுஷனாய் காணப்படுகிறபடியினாலே, ஒரு தாய்க்கு தாப்பிற்கு பிறந்திருக்கிறபடியினாலே அநேக இடங்களிலே நாம் தவறி போகிறோம். ஆனால் ஆண்டவர் நம்முடைய அவருக்கு முன்பாக நாம் நீதிமானாக இருக்கும்படியாக ஆண்டவர் எப்பொழுதுமே நம்மை பார்க்க இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். பிரியமானவர்களே, எனவே தான் நோவா 950 வருஷம் 950 இயர்ஸ் ஹி லிவ்ட் ஆன் திஸ் எர்த் என்று சொல்லி அந்த வேதாகமம் சொல்லுகிறது நமக்கு. அவன் ஆசீர்வாதத்தை பெற்று நீதிமானாக இருந்தபடினாலே அவன் ஆயுசு நாட்கள் கூட்டப்பட்டது. பிரியமானவர்களே, அவன் 3 பிள்ளைகளையும் அந்த 3 பிள்ளைகளுடைய மனைவிமார்களையும் தன்னுடைய மனைவி 8 பேரும் அந்த பேழைக்குள்ளே இருந்து தங்கள் ஜீவனை மட்டும் அவர் தப்பித்து விட்டார்கள். ஆனால் வேதவசனம் சொல்கிறது நோவா, தானியேல், யோபு இந்த 3 பேர் நிமித்தமாக அந்த பட்டணம் அழிக்கப்படாது. அவள் தங்கள் நீதி நிமித்தமாக தங்கள் ஆத்துமாக்களை தப்பித்து கொள்ளுவார்கள் என்று சொல்லி வேதவசனம் நமக்கு எசேக்கியேல் 14:14 சொல்லுகிறது. அடுத்ததாக நாம் பார்க்கிறோம், என்ன பார்க்கிறோம் என்று கேட்டால், இந்நோவா அவன் உத்தமனாய் அவன் காணப்பட்டான். அதே வசனத்திலே நாம் வாசிக்க நாம் கேட்டோம். அதே ஆதியா புஸ்தகம் 6 நாம் பார்க்கும்பொழுது அந்த 9 வசனத்தை நான் ஏற்கனவே வாசித்து விட்டோம், மீண்டும் ஒரு முறையாக வாசிக்க வேண்டாம். என்ன பார்க்கிறோம் என்று கேட்டால், நோவா தான் காலத்தில் அவன் உத்தமனாய் இருந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். பொய் பித்தலாட்டம், மாய்மாலமான வாழ்க்கை, மாறுபாடான சந்ததி, மாறுபாடான ஒரு வாழ்க்கை அவன் வாழ்க்கையில் இருந்ததில்லை. பிரியமானவர்களே, ஏன் அவன் உத்தமனாய் இருந்தான்? யாருக்குள்ள உத்தமனாய் இருந்தான்? தேவனுக்கு முன்பாக அவன் உத்தமனாய் இருந்தான். எனவே தான் தேவன் நோவாவுடைய சஞ்சரித்தான், நோவா தேவனோடு சஞ்சரித்தான் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். இன்றைக்கு நீங்களும் நானும் உத்தமமாக இருக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். நான் இன்னும் ஸ்டில் ஐ எம் லேர்னிங். ஆண்டவரே, நான் இன்னும் உத்தமமாக இருக்க நம் இடத்தில் நான் கெஞ்சி கேட்கிறேன். சுவாமி, நான் எங்கு முன்முள்ளவனாய் மோசே இருந்தது போல, எபிரேயர்ல வாசிக்கிறோம், மோசே தன் வீட்டிலே எங்கு முன்முள்ளவனாய் இருந்தது போல, ஆண்டவரே நாங்கள் நோவாவை போல உத்தமனாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் விரும்புகிறோம். ஆண்டவரே ஒப்பு கொடுப்போமா? நாம் இது ஒப்பு கொடுப்போம். ஒரு வசனத்தை வாசிக்க வேண்டும் என்று நோவாவை குறித்து பார்க்கும்பொழுது ஒரு வசன ஞாபகம் வந்தது. நீதிமொழி புஸ்தகம் 28:18 முன்பகுதியை நாம் வாசிக்க வேண்டும் என்று நீதிமொழி புஸ்தகம் 28:18 முன்பகுதியை நாம் வாசிக்க கேட்போம். உத்தமனாய் நடக்கிறவன் ரட்சிக்கப்படுவான். போதும் பாருங்க, உத்தமனாய் நடக்கிறவர் என்ன பண்ணுவானா? ரட்சிக்கப்படுவானா? அன்று நோவா உத்தமமாய் நடந்தபடினாலே தான் அவன் தன் குடும்பத்தாரை அவன் காத்து கொண்டான். அது பேழைக்குள்ளே இருந்தபடியினாலே மற்றவர்கள் எல்லாரும் செடி கொடிகள் மரங்கள் உலகத்தில் பூமிக்கு மேலே இந்த ஜலப்பிரவாளம் வந்தபடினாலே எல்லா மக்களும் மறுத்து விட்டார்கள். 40 விடாப்பிடியாய் மழை. நாம் இப்போ ஒரு நாட்களிலே மழை வருதுன்னு சொன்னால் நாம் எல்லாரும் ஆயத்தமாக இருக்கிறோம். அதற்கு வேண்டிய எல்லா தேவைகளையும் நாம் ஆயத்தப்படுத்தி கொள்ளுகிறோம். நமக்கு என்னென்ன மழைக்கு தேவையோ நாம் ஆயத்தப்படுத்தி, என்கிற மழை வரப்போகுது, வெள்ளம் வரப்போகுது, கனமழை வரப்போகுது என்று சொல்லி. ஆனால் நோவாவுடைய காலத்திலே நோவா என்ன வாசிக்கிறோம் கேட்டால், உத்தமமாய் நடக்கிறவன் ரட்சிக்கப்படுவான் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம்.
இன்னைக்கு நீங்களும் நானும் நீதிமானாய் மாத்திரமல்ல நோவாவை போல உத்தமனாய் நடப்போம் என்று கேட்டால் நம்முடைய குடும்பமே ரட்சிக்கப்பட்டு ஆண்டவருக்குள்ளாக நாம் களி கூறுவோம் என்பதிலே சந்தேகமே கிடையாது. பிரியமானவர்களே, அடுத்ததாக நாம் வேதத்தில் வாசிக்கிறோம், அந்த தானியலை குறித்து நாம் பார்க்கிறோம். தானியல் புஸ்தகத்துக்கு நாம் திருப்புவோம். தானியலை குறித்து நாம் பார்க்கிறோம். என்ன பார்க்கிறோம் என்று கேட்டால், நோவாவை குறித்து நாம் பார்த்து விட்டோம். அடுத்தது நாம் தானியலை குறித்து நாம் பார்க்கும்பொழுது அந்த இடத்துல என்ன பார்க்கிறோம், தானியலுக்கும் ரெண்டு விதமான ரெண்டு குறிப்புகளை மாத்திரம் நான் எடுத்துக்கலாம். அநேக குறிப்புகள் உண்டு, அநேக கேரக்டரிஸ்டிக்ஸ் உண்டு தானியலை குறித்து. ஆனால் நான் எடுத்துக்கொண்ட ரெண்டு ரெண்டு பகுதி, ரெண்டு ரெண்டு குறிப்பு ஒரு ஒரு தேவதாசர்களை குறித்து அப்படி பார்க்கும்பொழுது, நோவாவை குறித்து அவர் நீதிமனாய் காணப்பட்டான் தேவனுக்கு முன்பாக, அவர் உத்தமனாய் நடந்து கொண்டான் தேவனுக்கு முன்பாக. எனவே தான் அநேக ஆண்டுகள் உலகத்தில் வாழ்ந்து தன் குடும்பத்தாருடைய ஜீவனை அவன் தப்ப வைத்து கொண்டான் என்று சொல்லி வேதத்தில் வாசிச்சுக்கிறோம். அடுத்ததாக தானியல் குறித்து பார்க்கும்போது, தானியல் புஸ்தகம் 5:14 பகுதியை நாம் வாசிக்க கேட்போம். உனக்குள்ளே தேவர்களின் ஆவி உண்டென்றும் வெளிச்சமும் புத்தியும் விசேஷித்த ஞானமும் உன்னிடத்தில் காணப்பட்டதென்றும் உன்னை குறித்து கேள்விப்பட்டேன். எல்லாருக்கும் தெரியும், நேபுகாத் நேச்சார் அவன் தானியலை குறித்து அவன் சொல்லுகிறான். என்ன சொல்லுகிறான் கேட்டால், உன்னிடத்தில் விசேஷித்த ஞானம் உண்டு என்று சொல்லி நான் கேள்விப்பட்டேன். அது மிக முக்கியமான ஒரு காரியம். அப்போ விசேஷித்த ஞானம் உள்ளவர்கள் அவர் நீதிமான் சொல்லி கருதப்பட்டு தங்கள் ஆத்துமாக்களை என்ன பண்ணுவாங்களா, தப்பிப்பித்துக் கொள்ளுவார்கள். இக்கட்டான ஒரு சூழ்நிலை. ஒருவேளை ஒரு நெருக்கமான ஒரு சூழ்நிலை வருகிற நேரத்திலே தங்கள் ஆத்மாக்கள் எப்படி தப்பிவித்துக் கொள்ளுகிறது அப்படி பார்க்கும் பொழுது என்ன வாசகம் கேட்டால், அந்த நேபுகாத்நேச்சார் ராஜா சொல்லுகிறார் அந்த இடத்துல என்ன பார்க்கிறோம் கேட்டால், தேவரின் ஆவி உண்டு என்ற உனக்குள்ளே விசேஷமான ஞானம் உண்டு என்றும் உன்னை குறித்து நான் கேள்விப்பட்டேன். நேபுகாத்நேச்சார் காணுகிற சொப்பனத்தை வியாக்கியானம் பண்ணுவதற்கு தெளிவாக எடுத்து சொல்வதற்கு யாருமே கிடையாது அந்த நாட்களில். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்று சொல்லி மூன்று பேரும் தானியல் கூட இருக்கிறபடியினால், பெல்ஷாசார் சொல்லி தானியல் பேர் வைத்து இருக்கிறபடியினாலே அந்த தானியலுக்குள்ள அந்த என்ன பார்க்க விசேஷித்தமான ஒரு ஞானம் அவனுக்கு இருந்தது. அப்ப தானியல் தன் விசேஷமான ஒரு ஞானம் இருந்தபடினாலே தன் ஆத்மாவை மாத்திரம் அவர் தப்பு வைத்துக் கொண்டார் என்று சொல்லி வேதவசனம் எசேக்கியேல் 14:14 சொல்லப்பட்டுகிறது. பிரியமானவர்களே, இது ரொம்ப ஆழமான ஒரு சத்தியம். நீங்கள் கூர்ந்து கவனிப்பீர்கள் என்று கேட்டால், நிஜமாகவே உங்களோட உள்ளான மனுஷன் ஆவிக்குரு பிரகாரமாக நீங்கள் வளருவீர்கள் என்பதிலே சந்தேகமே கிடையாது. கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. அடுத்ததாக நாம் என்ன பார்க்கிறோம், இதுக்கு என்ன தெரியுமா அர்த்தம், விசேஷமான ஒரு ஞானம் தானியலுக்கு கொடுக்கப்பட்டது என்று கேட்டால், அதற்கு என்ன அர்த்தம் என்று கேட்டால், தேவன் தானியலுக்கு உதவி செய்தார். அந்த வசனத்தை நாம் வாசிக்க நாம் கேட்போம். தானியல் புஸ்தகம் 1:9 நாம் முழுவதுமாக நாம் வாசிப்போம். தானியல் புஸ்தகம் 1:9 நாம் முழுவதுமாக வாசிப்போம். தேவன் தானியலுக்கு பிரதானிகளின் தலைவனிடத்தில் தயவும் இரக்கமும் கிடைக்கும்படி செய்தார். அந்த தலைவர்களுக்கு நேபுகாத்நேச்சார், அந்த உள்ள அரசியல் உள்ள மக்களுக்கு, அந்த நாட்டு மக்களுக்கு முன்பாக ஆண்டவர் 4 பேரை தெரிந்து கொண்டு, அதில் தலைவனாக தானியலை தெரிந்து கொண்டு, பெல்ஷாசார் சொல்லி, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்று சொல்லி அந்த 4 பேரை பிரித்தெடுத்தபடியினாலே, அதிலும் தலைவனாக இருக்கிற தானியலுக்கு ஆண்டவர் அந்த தலைவன் இடத்துல என்ன கிடைச்சதா, பிரதான இடத்திலே தயவும் இரக்கம் கிடைக்கும்படி செய்தார். தயவும் இரக்கம் தேவன் கிடைக்கும்படியாக அந்த தலைவரிடத்தில் கிடைத்தபடியினாலே தான் அவனுக்குள்ள என்ன இருந்தது, விசேஷ வித்தமான ஞானம், விசேஷித்த ஞானம் அவனுக்குள்ளாக இருந்ததை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, மிக முக்கியமான ஒரு காரியம். இன்றைக்கு நீங்களும் நான் விசேஷ ஞானம் உள்ளவராக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். எனவே தான் நாம் ஆத்மாக்களை தப்பிவித்துக் கொள்ள முடியும், நாம் புருஷர் என்று அழைக்கப்பட முடியும். ஆண்டவர் நம்மை பார்த்த என் மகனே மகளே உன் இருதயத்தை தாய் என்று சொல்லி கேட்கிறாரே. ஆண்டவர் நம்மை பரலோக ராஜ்யத்தை நமக்காக அநேக வாசஸ்தலங்கள் ஆண்டவர் நமக்காக ஆயத்தப்படுத்தியிருக்கிறார். அவர் சீக்கிரமாய் அவர் வரப்போகிறார். பிரியமானவர்களே, அடுத்ததாக நாம் தானியலை குறித்து நாம் பார்க்கிறோம் என்று கேட்டால் என்ன வாசிக்கிறோம் என்று அடுத்ததாக வாசிக்க நாம் கேட்போம். தானியல் புஸ்தகம் 4:18 பின்பகுதியை நாம் வாசிக்க நாம் கேட்கிறோம். தானியல் 4:18 பின்பகுதியை மாத்திரம் வாசிப்போம்.
பரிசுத்த தேவர்களுடைய ஆவி உனக்குள் இருக்கிறதே என்றான். அடுத்து என்ன இருக்குதா பாத்தீங்கன்னா, பரிசுத்த தேவர்களுடைய ஆவி உனக்குள் இருக்கிறது. எனவே தான் இதை பெற்றுக்கொண்டபடியினாலே தான் அந்த தானியேல் நேபுகாத்நேச்சார் கண்ட எல்லா சொப்பனத்தையும் மிக அழகாக வியாக்கியானம் பண்ணி அது அர்த்தத்தை சொல்லுகிறத வேதத்தில் வாசிக்கிறோம். அந்த ராஜாவாலேயே சொப்பனத்துக்கு அர்த்தம் தெரியவில்லை. ஆனால் சாதாரண ஒரு மனுஷனாகிய மரக்கறியை சாப்பிட்டு கொண்டிருந்த தேவனுக்கு முன்பாக மனுஷனுக்கு முன்பாக வாராக்கியமாக இருந்த தானியேல் அவனுக்குள்ள என்ன இருந்தது? பரிசுத்த தேவனுடைய ஆவி உனக்குள் இருக்கிறது என்று சொல்லி என் தலைவர் சொல்லுகிறார். அந்த பரிசுத்த முதல விசேஷித்த ஒரு ஞானம் இருந்தது தானியேலுக்கு. அடுத்ததாக பரிசுத்த தேவனுடைய ஆவி உனக்குள் இருக்குது, அவனுக்குள் இருந்தது. எனவே தான் அவன் நேபுகாத்நேச்சார் காணுகிற சொப்பனத்தை அவன் வியாக்கியானம் பண்ணுகிறதை பார்க்கிறோம். இதற்காக அவர் என்ன பண்ணினார்னு சொல்லி நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். சரி, இந்த விசேஷமான ஒரு ஆவி இருக்கிறது, பரிசுத்த தேவனுடைய ஆவி என்று சொல்லும்போது ஒரு விசேஷமான ஒரு ஆவி தானியேலுக்குள்ளாக இருந்தது. அதற்காக தானியேல் என்ன பண்ணினான் என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அடிக்கடி எல்லாருக்கும் ஒரு தெரிந்த வசனம், அவன் மூன்று வேளை ஜெபித்தான் என்று சொல்லி தானியேல் புஸ்தகம் 6:10 சொல்லுகிறத நாம் பார்க்கிறோம். அடிக்கடி நாம் பிரசங்கத்தை நாம் கேட்டிருக்கிறோம். தினமும் மூன்று வேளை அவன் ஜெபித்தான் என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். சங்கீதம் புஸ்தகம் 55:17 சொல்கிறது, தினம் அந்தி சந்தி மத்தியான வழியில் கர்த்தரை நோக்கி நான் ஸ்தோத்திரிக்கிறேன், முறையிடுகிறேன், என்னுடைய ஜபத்தை நான் ஏறெடுப்பேன் சொல்லி சங்கீதக்காரர் சொல்லுகிறார். அந்த மூன்று வேளை ஜெபித்த அந்த தானியேல் அவர் எதற்காக அவர் அந்த பரிசுத்தவனுடைய ஆவி அவரிடத்தில் இருந்தது என்று சொன்னால், அவன் தன்னுடைய அனுபவ வாழ்க்கையிலே தனிப்பட்ட வாழ்க்கையிலே தானியேலுக்கும் தேவனுக்கும் உள்ள உறவை குறித்து நாம் பார்க்கும்போது ஒரு வசனத்தை வாசிக்க வேண்டும் என்று நான் சொல்லுகிறேன். அதை நீங்கள் வாசிக்கும் என கேட்டிருந்த தானியேல் புஸ்தகம் 9:3 நாம் திருத்திக் கொள்வோம். தானியேல் புஸ்தகம் 9:3 அந்த 3 நாம் வாசிப்போம். 3 வாசிப்போம். தானியேல் உபாசம் பண்ணி ரெட்டிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து தேவனாகிய ஆண்டவரை ஜெபத்தினாலும் விண்ணப்பங்களினாலும் தேட என் முகத்தை அவருக்கு நேராக்கி. எப்படி அந்த குதிரைக்கு சைடில் வந்து போட்டிருப்பாங்க, கண்ணு இங்கே சைடில் ஓடி ஆடி ஓடக்கூடாது, நேராக ஓடணும்னு சொல்கிறதுக்காக ஒரு சின்ன ஒரு இது மாதிரி போட்டிருப்பாங்க, நேராக பார்க்கணுன்றதுக்காக குதிரைக்கு. ஏன்னா கை காலில் லாடம் போட்டதால் ஃபாஸ்ட்டாக அது ஓடும், வேற எங்கேயும் ஓடி முட்டி மோதிடக்கூடாதுன்னு சொல்லி போட்டிருப்பாங்க. அதே விதமாக இங்கே தானியேல் என்ன பண்ணுறான்னு சொன்ன 9 தேவனுக்கு நேராக முகத்தை அவன் திருப்புகிறதை பார்க்க, தன் முகத்தை தேவனுக்கு நேராக நேராக்கி பழுகிறான். எதற்காக? அந்த ஜபத்தினாலும் விண்ணப்பங்களாலும் தேடுவதற்காக. அவன் ஜபத்தினாலும் விண்ணப்பங்களாலும் தேடினபடினாலே தான் பரிசுத்த தேவனுடைய ஆவி அவனுக்குள்ளே இருந்ததை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அடுத்ததாக நாம் யோபை குறித்து நாம் பார்க்கிறோம். 3 மனுஷர் யோபு. யோபை குறித்து நாம் பார்க்கும்போது யோபின் புஸ்தகத்தை நாம் திருப்புவோம். யோபை குறித்து நாம் பார்க்கும்போது யோபு 3 நாம் திருப்போம். 3:1 சொல்லுகிறது, வாசியுங்கள். யோபு என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து. போதும், அப்ப நோவா உத்தமனா இருந்தான், இங்க யோபு உத்தமனா இருக்கிறது நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். நேரம் கடந்து போகிறபடியினாலே அந்த யோபு 1:1 வாசிக்கிறோம், 1:8 வாசிக்கிறோம், 2:3 2:3 வாசிக்கிறோம். இந்த வசனம் மறுபடியும் ரிப்பீட் ஆகிறது. என்ன சொல்லிருக்கிறது? யோபை குறித்து ஆண்டவர் சொல்லுகிற ஒரு சாட்சி, அவர் உத்தமனா இருந்தான் என்று சொல்லி நம்ம வேத வசனம் சொல்லுகிறது. அவர் உத்தமனாக இருந்தான், இதற்காக ஒரு ஆண்டவர் சொல்லுகிற ஒரு சாட்சி கொடுக்கிற ஒரு இடம் யோபை குறித்து. ஆனால் அவருடைய மனைவி சொல்லுகிறது நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். 2:9 வாசிக்க கேட்போம். அவன் மனைவி யோபுனுடைய மனைவி அவனை பார்த்து, நீர் இன்னும் உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ, தேவனை தூஷித்து ஜீவனை விடும். ஜீவன் போனா போது தேவனை தூஷித்துருங்க, உத்தமத்திலேயே நீ நிற்கிறீங்கன்னு சொல்லி கேட்கிறான் அவங்க மனைவி. ஆனால் யோபு அதை விட்டு விலகவில்லை. எந்திரமா ஆண்டவருக்கு சாட்சி கொடுத்து விட்டார். எனவே தான் நோவா, தானியேல், யோபு இந்த 3 புருஷரும்
தங்கள் நீதி நிமித்தமாக தங்கள் ஆத்துமாக்கள் தப்புவிக்கிறார்கள் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அடுத்ததாக அவன் தேவனுக்கு அவன் பயப்படுகிறவனாய் அவன் காணப்பட்டான். தேவனுக்கு பயப்படுகிறாய் இருக்கிறபடினாலே தான் அவன் 140 வருஷம் அவன் உலகத்திலே ஜீவித்து 4 தலைமுறை பிள்ளைகளின் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் அவன் பார்த்தான் என்று சொல்லி வேதவாசம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, அவன் அவிதமான ஒரு வாழ்க்கை அந்த யோபுக்கு கொடுத்ததாக நாம் பார்க்கிறோம். மீண்டும் ஒரு முறையாக எசேக்கியேலுக்கு நான் திருப்போம். 14 அதிகாரத்திலே 20 வசனம் அதே வசனத்தை ரிப்பீட் ஆகிற வாசிக்க வேண்டும் விரும்புகிறேன். அங்க நோவா தானியேல் யோபு என்று சொல்லி பார்த்தோம். இங்க என்ன வாசிக்கிறோம் என்று கேட்டால், நோவாவும் தானியேலும் யோபும் அதே நடுவில் இருந்தாலும் அவர்கள் தங்கள் நீதியினால் தங்கள் ஆத்துமாக்களை மாத்திரம் தப்புவிப்பார்களே அல்லாமல் குமாரனையாகிலும் குமாரத்தியாகிலும் தப்புவிக்க மாட்டார்கள் என்று என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்பதை கர்த்தராக ஆண்டவர் சொல்ற ஜீவனை கொண்டு நான் சொல்றேன்பா. அவன் குமாரதிகள் குமாரதிகள் வரமாட்டாங்க. இந்த 3 பேர் மாத்திரம் வந்தலாம். நோவா, நோவா எப்படி இருந்தான்? அவன் உத்தமனாய் நீதிமனாய் இருந்தான், உத்தமனாய் இருந்தான். தானியேல் எப்படி இருந்தான்? அவன் எப்படி இருந்தான்? விசேஷித்த ஞானம் படைத்தவனாய் அவன் காணப்பட்டான். அவனுக்குள் பரிசுத்த தேவனுடைய ஆவி உண்டு என்பதை அந்த நேபுகாத்நேச்சர் ரெண்டு காரியத்தினாலே அவன் உத்தமனாய் அவன் காணப்பட்டான். அவன் யோபு எப்படி இருந்தான்? அவன் உத்தமனாய் இருந்தான், தேவனுக்கு பயந்தவனாய் காணப்பட்டான். தேவன் தாமதம் மாசத்திரம் இருந்த மண்ணமா நாம் செபிக்கு நல்ல தாப்பனே, இந்த நல்ல அருமையான இந்த மாலை நேரத்துக்காக நன்றியோடும் ஸ்தோத்திரம். நோவா, தானியேல், யோபு இந்த 3 பேர் புருஷர் நிமித்தமாக தங்கள் ஆத்துமாக்களை தப்புவிப்பார்கள் சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். நாங்கள் இந்த உலகத்திலிருந்து நாங்கள் தப்பு வைக்க முடியாதுன்னு கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீரால். துதி கன மகிமை நீர் எடுத்துக்கொள்ளும். இதை கவனித்துக் கொண்டுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும் இயேசுவின் மூலமாக கேட்கிறோம் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, இதை குறித்து ஏதாவது சந்தேகம் இருக்கும்னு கேட்டால், அதிகமாக அறிய வேண்டும்னு கேட்டால், திரையில் காணுகிற ஃபோன் நம்பருக்கு எங்களை கூப்பிடுங்கள். நாங்கள் உங்களுக்காக ஜெபித்து ஆலோசகர் ஆயத்தமாக இருக்கிறோம். தேவன் தாமே உங்களையும் எங்களையும் ஆசீர்வதிப்பாராக, ஆமென். சென்ட் மார்க்ஸ் மினிஸ்ட்ரீஸ், சென்ட் மார்க்ஸ் மினிஸ்ட்ரீஸ், போஸ்ட் பாக்ஸ் நம்பர் 718, ஷாலோம், வெல்லூர், 632007, ஃபோன் 0416 6545 922.